நம்மளோட பாக்கியத்தை, இபாதத்துல பாக்கியத்தை, அல்லாஹ் விளங்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை, அல்லாஹ் ரொம்ப ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை. அல்லாஹ் சொன்னான், நான் தனியே இருந்தேன், நான் புகழப்படணும்னு விரும்பினேன், அதெல்லாம் நான் இதெல்லாம் படைச்சேன். சனிக்கிழமை நான் மண்ணை படைச்சேன், ஞாயிற்றுக்கிழமை நான் மலைகளை படைச்சேன், திங்கக்கிழமை நான் மரமட்டைகளை படைச்சேன், செவ்வாய்க்கிழமை நான் ஒளியை படைச்சேன், புதன்கிழமை நான் செவ்வாய்க்கிழமை நான் முசீபத்துகளை படைச்சேன், புதன்கிழமை நான் ஒளியை படைச்சேன், வியாழக்கிழமை நான் இந்த கால்நடைகளை படைச்சேன், வெள்ளிக்கிழமை நான் அசருக்கு பொருள் அதில் ஆதமும் படைச்சேன். ஒன்றும் இல்லாமல் இருந்துச்சு. நான் சும்மா நான் எனக்கு ஒரு பே நான் என்ன புகழப்படணும்னு விரும்பினேன். பேர் சூட்டி கொண்டேன், இதெல்லாம் நான் படைச்சிட்டு புகழ்றதுக்கு ஒரு பேர் ஒன்றுமே பேருண்டு ஒன்று புகழ்றதுக்கு. எப்படி ஒரு புள்ளி ஒன்று பெத்தா நல்ல பேர் வைப்பாங்க, அழகான பேர் வைப்பாங்க, பசந்தான பேர் வைப்பாங்க, அர்த்தமுள்ள பேர் வைப்பாங்க. ஜெல்லசானி வானம் பூமியில சொந்தக்காரனுக்கு சோலை பெரியார் இன்னைக்கு 800 கோடி பேருக்கும் அவன் ரூகிலிருந்து தான் ரூபு கொடுத்தீங்க. இன்றைக்கி யார் பணக்கார தைக்கிறோ அல்லாட கஜானாலையும் தான் அவளுக்கு செல்வம் கொடுத்திருக்கேன். யார் யார் அறிவாளிகள் ஐக்கிறாங்களோ அல்லாட எளிமையிலையும் தான் அறிவு கொடுத்திருக்கேன். யார் மேற்கொண்டு வந்தாங்க பிறக்கக்குள்ளே அறிவாளியாக பிறந்தாங்களா? உடுப்பும் இல்லாமல் பிறந்தாங்க, கஃன் படவையும் இல்லாமல் பிறந்தாங்க, உடுக்கிறதுக்கும் உடுப்பு இல்லாமல் பிறந்தாங்க. அது வந்து நல்லா சொல்லலை சரியா, அது சொல்லுங்க. நான் தான் கொடுத்தேன், நான் தான் அவளுக்கு அறிவு கொடுத்தேன். இன்றைக்கூட 800 கோடி மக்கள பார்வையும் அல்லாத பார்வையிலேருந்து கொடுக்கப்பட்ட பார்வை தான். இன்றைக்கு கூட 800 கோடி பேர் கேள்வியும் அல்லாத கேள்வியிலேருந்து எல்லா சுமத்தில் பங்கு வச்சேன். உலகத்தில் என்னவெல்லாம் அழகும் நீக்கிதோ நான் சொல்லத்தில் எல்லா சுமத்தில் என்னுடைய அழகிலேருந்து நான் கொடுத்தேன். தான் கஜாலி ராமத்தில் சொல்கிறாங்க, நீங்கள் அல்லாவை பார்க்குற முதலாவது பார்வைக்கு அல்லா எவ்வளோ அழகான வந்துச்சுன்னா 8 லட்சம் வருஷம் பார்க்கணும். ஸ்பெஷத்துக்கு உங்களுக்கு 8 லட்சம் வருஷம் பிடிக்கும் அல்லா பார்க்கறது. அந்த அழகுலேருந்து தான் அல்லா இதெல்லாம் ரிசீவ் பண்ணிக்கேன், கொடுத்துருக்கேன். அல்லா சுபாங்கத்தில் கொடுத்தது சொல்ல பெரியாது. நான் ஒரு பேர் ஒன்று செலக்ட் பண்ணேன், எனக்கு என்ன பேர் அதுதான் அல்லான்னு செலக்ட் பண்ணுறது. அல்லாஹு அல்லதீ லா இலாஹ இல்லாஹு ரஹ்மான் ரஹீம். 99 திருநாமம் செல்லும் பாருங்க, இந்த 99 திருநாமத்தை ஓதுறதும் அல்லான்னு சொல்லக்கூடிய வார்த்தை உருக்க செல்றதும் அந்த இது அந்த சுற்று. அல்லா சொன்னா நான் எனக்கு ஒரு பேர் ஒன்று சூட்டி கொண்டேன், அந்த பேர் அல்லான்னு செல்றது. என் பேரை செல்றதுல நான் எவ்வளோ விரும்புவேன்னு சொன்னா, ஒரு புள்ளை ஒன்று பெற்றுட்டு அந்த உம்மவும் பாப்பவும் அந்த புள்ளை பேச ரெடியாகக்குள்ளே அந்த புள்ளைக்கு அல்லான்னு சொல்லி கொடுத்து அந்த புள்ளை அல்லான்னு செல்லுந்தால் அந்த உம்மோட வாப்போட எல்லா பாவத்தையும் நான் நினைச்சுக்கிறேன். எங்களை படைச்சவன் பரிபாலிக்கக்கூடியவன் கவலை கிடையாது. இன்னைக்கு 800 கோடி மக்களுக்கும் அல்லாஹ் சாப்பாடு கொடுத்தான், கோடிக்கணக்கான மீனினர்களுக்கு இன்னைக்கு அவன் சாப்பாடு கொடுத்தான், கோடிக்கணக்கான பறவைகளுக்கு இன்னைக்கு அவன் சாப்பாடு கொடுத்தான், கோடிக்கணக்கான விசஜந்துக்கள் ஊர்வனங்கள் அந்த ரப்பு அவன் தனிய சாப்பாடு கொடுத்தான். மாணவத்தால பேசப்படுறான் சோலை பெரிய. இந்த அல்லாவை விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை, இந்த அல்லாவை ரப்பா ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தால எங்களுக்கு தந்திக்கிற இந்த பாக்கியமிக்க இது கோடிக்கணக்கான உலகம் கிடைக்கிறதை விட பொறுமதியாங்க. அல்லா இல்லாஹ இல்லல்லாஹ்னு சொல்லக்கூடிய கலிமா எவ்வளவு போறோம். அதற்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம், அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம், அதற்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த
நபிமாரோட இந்த ஹதீஸ் தொடர்பாக அவங்க அலிஸ்லாம் சொல்கிறாங்க, முசாலிஸ்லாம் சொல்கிறாங்க, ரசூலம் சொல்லாம் ஏழு வானம் ஏழு பூமியோட தட்டிலையும் சொல்லக்கூடிய களிமா ஒரு தட்டில் வச்சா இது பாரமாயிக்கும், களிமாட தட்டு பாரமாயிக்கும். பாருங்க ஏழு வானம் ஏழு பூமி, உலகத்தில் எத்தனை பேங்கிக்கு இந்த பேங்க்கில் எவ்வளோ சல்லி எல்லாம் ஒரு தட்டில் போட்டு, உலகத்தில் எவ்வளோ தங்கம் இருக்கும் அதெல்லாம் சொல்லி அந்த தட்டில் போட்டு, உலகத்தில் எவ்வளோ மாணிக்கம் பவளம் முத்து வைரம் இது அளிக்கும் அதெல்லாம் சொல்லி அந்த தட்டில் போட்டு, எல்லா வெஹிக்கல் வாகனங்களையும் தூக்கி அந்த தட்டில் போட்டு, எல்லா பில்டிங்கையும் பிடிச்சி அந்த தட்டில் போட்டு, எல்லா லேண்டு காணி பூமி எல்லாம் சுருட்டி அதில் போட்டு, முழு உலகத்தையும் சுருட்டி போட்டுட்டு, அதுக்கப்புறம் உலகத்துக்கு எல்லா மனிதர்களையும் போட்டு, ஜின்களையும் போட்டு, கடல் கடியளிக்கிற எல்லாம் சுருட்டி அதில் போட்டுட்டு, முதலாவது வானம் ரெண்டாவது வானம் மூணாவது வானம் நாலாவது வானம் அஞ்சாவது வானம் ஆறாவது வானம் ஏழு வானம் சுருட்டி அதில் போட்டுட்டு, சூரியன் சந்திரன் கோடி கோடி கணக்கான நட்சத்திரங்கள் எல்லாம் சுருட்டி அதில் போட்டுட்டு, சில அரிசி குருசு லவ்குல் மவுகுல் கலம் எல்லாம் சுருட்டி அதில் போட்டுட்டு, சொருக்கம் நரகம் எல்லாம் பிடிச்சி அதில் போட்டுட்டு, எல்லாம் மலக்கையிலையும் சுருட்டி அதில் போட்டுட்டு, அடுத்த பக்கம் இந்த களிமாவை வைத்தால் லா இல்லா இல்லல்லாம் சொல்கிற களிமா பாரமாக இருக்கும். வெரி விஷயம் களிமாட பொறுமை, ஈமான பொறுமை. அல்லாஹ் எங்களை முஸ்லீமாக படைத்த இந்த பாக்கியமிக்கே இது 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 செல்லி விளங்க வைக்கலாத ஒரு அணு அளவு ஈமான், ஒரு அணு அளவு ஈமான் யார்கிட்ட இருக்கு பெருசல், ஒரு அணு அளவு ஈமான், ஒரு கோதுமையோட அளவு அல்ல, ஒரு கோதுமையோட அளவு அல்ல, அணுன்னு சொல்ல சின்ன விஷயம். இந்த சூரியன் அடித்தக்குள்ளே சூரியன் வெளிச்சம் படும் இடத்துல அந்த திங்க சரி ஓட்டிய வண்டி இல்லை அதில் பார்த்தா அந்த தூசி தூசியாக தெரியும், அணு அளவு ஈமான் யார்கிட்ட ஈக்குமோ அவன் சொர்க்கவாதி தான், அவனுக்கு உலகத்தை போல பத்து மடங்கு பெரிய சொர்க்கம் தான். சிலமட ஈமான் குகத்து மலையாளம் சிலங்க ஈமான் வீச்சு பழம் மரத்தோட சைஸுக்கு, சிலவங்களோட ஈமான் அவனோட உடம்போட சைஸுக்கு, சிலவங்களோட ஈமான் அவனோட நகத்தோட சைஸுக்கு, சிலவங்களோட ஈமான் கோதுமையோட சைஸுக்கு, சிலவங்களோட ஈமான் அதை உடைச்ச ஒரு ஒரு பருப்பு மீட சைஸுக்கு, சிலவங்களோட ஈமான் ஒரு அணு அளவு அவனோட தகுதிக்கு ஏற்றாப்பில் ரசிப்பாங்க. உலகத்தில் அல்லாஹ் எங்களை ஈமான்தாரியாக முஸ்லீமாக படைச்சி அல்லாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக படைச்சிருக்கேன். இந்த ரப்பு ஜெல்ல ஜலாலு அம்மனு வாலு வெறும் கஜானாவுடைய சொந்தக்காரன் சொல்லப்படாது, என்கிட்ட கஜானாக்கு பேசியான் என்கிட்ட கஜானாக்கிது. அந்த கஜானா எப்படிப்பட்ட மனுஷன், ஒரு மனுஷன் ஒரு சொல்லப்படாது கடல்ல ஒரு கடல்ல ஒரு ஊசியை போட்டு தூக்கினா எவ்வளவு வருமோ அவ்வளவு கூட குறையாது. எப்போ முழு உலகத்தில் அவ்வளோ ஜீவராசின்னு ஒரு கிரவுண்டில் வச்சு மனிதர்கள் ஜின்கள் மலக்குகள் நான் படித்த எல்லா படைப்பினங்களும் ஒரு மைதானத்தில் வச்சு அவனோட தேவையல்ல அவனோட ஆசையை கேட்க வச்சு நான் அவ்வளோ பேர் ஆசையை நான் நிறைவு செஞ்சு கொடுத்தாலும் என்னுடைய கஜானால் ஒரு குறை உண்டாகாது. எந்த அளவுண்டா ஒரு ஊசியை கடலை போட்டு தூக்குற அளவுக்கு கூட என்னுடைய கஜானாவில் குறை உண்டாகாது. அப்படிப்பட்ட ரொம்ப எங்கட ரொம்ப எங்களுக்கு ஒரு சொர்க்கம் வச்சுக்கேக் ஒரு மௌத்தி, இந்த மௌத்த கடந்தா எங்களுக்கு கிடைக்கும், மௌத்த கடந்தா கிடைக்கும் அவங்களுக்கு சொர்க்கம் ஒன்று வச்சுக்க. ஒரு நேர சூப்பரா ஒரு நேர சாப்பாட்டுடைய மரவையில 12,000 ஐட்டம் சாப்பாடு தருவானோ, 12,000 வகை சாப்பாடு ஒரு நேரத்துக்கு சாப்பிடுவீங்களா? வசனம் தருவேன் உங்களுக்கு எப்படி ஒண்ணுமோ அப்படி கிடைக்கும். ஊர்லின்ற ஒரு முத்தம், ஊர்லின்ற ஒரு முத்தம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கடைசி மனுஷன் வரையில் உலகத்துல அவ்வளவு பேரும் குடும்ப வாழ்க்கையில் அனுபவிச்ச சுகத்தை விட கூடின சுகம் நான் ஊர்லின்ற ஒரு முத்தத்துல வச்சுக்கிறேன். கோடிக்கணக்கான சில குல்ஹுவல்லா சூரத்தி சூரத்துல ஹலாஸ் சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கிடைக்கும், அந்த மாளிகை
சிவப்பு ரத்தினத்தாலைக்கும் அது 70,000 ரூம்களிக்கும் 70,000 அறைகளிக்கும் ஒரு அறை இந்த உலகத்தை விட பெருசு அந்த ஒரு அறைக்குள்ள 5,000 பொருள் இருக்கும் 5,000 எத்தனை மூலம் வேணும் 10 எவ்வளோ டைம் தேவைப்படும் புலுல சொல்ல 10 மருவத்துக்கு எவ்வளோ டைம் இருக்கும் 100 மருவத்துக்கு சில அமல்கள் இருக்கிறது பெண்களாக செஞ்சு வந்தால் வாழ்க்கையில் சரியான தர்க்கத்தை தமல்களோட தமல்கள் ரப்போட தொடர்பாக இருக்கும் அவனோட கஜானாவோட தொடர்பாக இருக்கும் நான் சோலை பெரியாது ஜெல்ல சாமி ஜெல்ல ஜலாலு அவனுக்கு வச்ச கொண்ட பேர் தான் அல்லான்னு சொல்லக்கூடிய பேர் இந்த அல்லான்னு சொல்லக்கூடிய இந்த பேரை எப்படி வச்சிருக்கேன் உலகத்துல அல்லான்னு சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் எந்த இபாதத்தும் இல்லாம அவன் பாசவியாதி இல்லை அல்ல ஒரு அமலும் இல்லை நாக்கு மட்டும் அல்லான்னு செல்லுது இந்த அல்லான்னு செல்லக்கூடிய ஒரு மனுஷன் உலகத்துல ஈக்கும் வரைக்கும் நான் இந்த வானத்தையோ பூமியையோ கடலையோ இந்த மலைகளையோ ஒன்றும் செய்ய மாட்டேன் இந்த அல்லான்னு செல்லக்கூடிய மனிதன் உலகத்துக்கு போனதுக்கு போறவர் தான் நான் இந்த உலகத்தை சுருட்ட ஆரம்பிப்பேன்னு சொல்லி சொல்லுவேன் உலகத்துல ஹலாக்கல் அல்லான்னு செல்லக்கூடிய மனுஷன் இல்லாமைக்கும் உலகத்துடைய ரூஹ் அல்லான்னு செல்லக்கூடிய மனுஷனுக்கு பெரிய உலகத்தல்ல அவன் பேரோட நினைச்சிருக்கான் ஒரு புள்ள பெத்தா முதலா என்ன செல்லணும் புள்ளவனை பெத்தா பாங்க செல்லணும் காமத்தை செல்லணும் மௌத்தானா அது போல என்ன செல்லணும் அல்லாஹ் அக்பர் செல்லணும் அடி உனக்கு பிறப்புல இந்த மௌத்து வரைக்கும் நான் ஒன்னு என்னுடைய பேரோட நினைச்சு வச்சுக்கிறேன் நீ சாப்பிடணும் என் பேரை சாப்பிடணும் நீ தூங்கணும் ஏண்ட பேரை சரி தூங்கணும் நீ எலும்பணும் ஏண்ட பேரை சரி எலும்பணும் நீ விட்டுட்டு போகணும் ஏண்ட சேர ஏண்ட பேரை சரி போகணும் நீ மனைவியோட சேரணும் ஏண்ட பேரை சரி சேரணும் நீ குர்பான் கொடுக்கணும் ஏண்ட பேரை சரி குர்பான் கொடுக்கணும் அப்பதான் உன்னோட குர்பான் உனக்கு ஹலாலா கபில் தூ அது எது உனக்கு ஒரு மனைவி ஹலாலாகணுமா ஏண்ட பேர் செல்லணும் எல்லாம் அவன் பேரோட எல்லாம் இணைச்சு வச்சிருக்கேன் எப்படி உலகத்தை அவன் ரூப் அவன் பேரோட இணைச்சிக்கிறோம் வாழ்க்கை மனுஷன் வாழ்க்கையும் அவன் பேரோட இணைச்சிருக்கேன் எப்படி உலகத்துக்கு ரூப் அல்லாது செல்லக்கூடிய மனுஷன் இல்லையோ இந்த உலகம் சுருட்டப்படுமோ அது மாதிரி மனுஷன் ஒரு மனுஷன் வாழ்க்கையில அல்லாட தொடர்பு இல்லாட்டி அவனோட வாழ்க்கையும் பாலைவன் மாதிரி ஆகிடு அல்லாட பேர் தொடர்பான் முதலாவது முதலாவது பாங்கு ஃபிஜி ஐலண்டில் செல்லப்படுது சூரியன் முதலாவது ஃபிஜிக்கு தான் கிழக்கில் ஃபஸ்ட் முதலாவது ஃபஜ்ருடைய பாங்கு படும் எங்கே ஃபிஜி ஐலண்டுக்கு ஃபஸ்ட் பாங்கு அங்கே ஃபஜ்ருடைய பாங்கில் தான் படுது இப்போ அந்த பாங்கு முடிய முழு சுவாதி முழு ஃபிஜிக்குள்ளே பாங்கு முடியக்குள்ளே அப்படியே ஆஸ்திரேலியாவுக்கு சுபகாரம் ஆஸ்திரேலியா பாங்க அப்படி முடியக்குள்ள ஜப்பானுக்கு அந்த ஏரியாக்களுக்கு கொரியா அந்த ஏரியாக்களுக்கு ஃபஜ்ர் வரும் அது அப்படியே முடியக்குள்ள சிங்கப்பூர் தாய்லாந்து மலேசியாவுக்கு சுபகு வரும் அது அப்படி அந்த பாங்க முடியக்குள்ள திரும்ப இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் எங்களோட நாடுகளுக்கு சுபகு வரும் அப்போ அங்கே லோகராயிடும் அதுக்கப்புறம் அப்படியே இந்தியாவில் வரக்குள்ளே அரபு நாட்டுக்கு வரும் அப்புறம் யூரோப்புக்கு போகும் முழு உலகத்தில் 24 hours ஒரு செகண்ட் கூட இல்லாமல் அல்லாட பேரெல்லாம் செல்ல வச்சுக்கேன் பாங்கு செல்லப்பட்டு கொண்டு எங்கேயாவது ஒரு நாட்டில் பாங்கு செல்லப்பட்டு கொண்டு தான் நிற்கும் கபத்துல ஹரம்ல மக்கால மதினால அந்த தவாஃபு வேலை அது எல்லாம் அல்லாதான் மேலான சோலை பெரியாரு இந்த உலகத்துடைய சொந்தக்கார் உலகத்துடைய போனதவன் ஒரு மண் துளியும் இல்லை அல்லாஹ் படைக்காது அல்லாஹ்க்கு சொந்தமானது அதனால இந்த பேச்சு பேசப்படும் உலகத்துல மொத்தம் 18,000 crore படைப்புகள் எல்லாம் படைச்சிருக்காங்க கிட்டத்தட்ட 18,000 crore படைப்பு
பதினேழாயிரம் கோடி 999,99,999 படைப்பு மனுஷனை தவிர வேற ஒன்றும் தொழில் செய்தி இல்லை பார்த்தீங்களா. இங்கே காட்டில் இருக்கிற மிருகம், கடல் கரையா இந்த மீனினம், பறந்து திரும்பிய பறவை இனம், எங்கேயாவது ஒன்றுக்கு மனுஷனை தவிர புடவை கடை, சில்லறை கடை, ஆனால் விவசாயம், ஃபேக்ட்ரி, என்ன சொல்லிக்கா, மனுஷனை தவிர வேற ஒன்றும் என்ன செய்தில்லை, தொழில் செய்தில்லை. அல்ல, மனுஷனை சென்டர் பண்ணி வச்சுக்கோங்க. அழகா நீ இந்த பக்கம் கொஞ்சம் பாரு, கொஞ்சம் திரும்பி இந்த பக்கம் பாரு. கோடிக்கணக்கான படைப்புகள் நான் ஏதோ தொழிலும் இல்லாமல் சாப்பிட்றேன் சொல்ல கிடையாது. ஒரு விஷயத்தை விளங்கினா எங்களோட தொழிலுக்கும் எங்களோட சாப்பாட்டுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. எங்களோட தொழிலுக்கும் எங்களோட சாப்பாட்டுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. இதுதான் கோடிக்கணக்கான படைப்புகள் நான் தொழில் இல்லாமல் சாப்பாடு கொடுத்துட்டு உனக்கு மட்டும் ஒரு தொழில் தந்திக்குது அடியானே. கோடிக்கணக்கான வருஷம் சொர்க்கத்தில் நீ என்னவெல்லாம் விரும்புவியோ ஒரு தொழிலும் இல்லாமல் உனக்கு தேனாறு, உனக்கு மதுவாறு, உனக்கு தசினியம், உனக்கு பாலாறு, ஒரு சொக்கவாயில் ஒரு பாலாறு, ஒரு துளி உலகத்துக்கு அனைத்து சமுத்திரங்களை விட பெருசி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாலாறு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சொர்க்கவாறு தேனாறு அல்ல. எவ்வளோ காலத்துக்கு தரும், எத்தனை கோடி வருஷத்துக்கு தருவான், ஆனால் என்ன இல்லை, தொழில் இல்லை, ஒரு ஜப்பும் இல்லை, ஒரு தொழிலும் இல்லை. இன்னொரு வகையில் பார்க்க போனான் சோலை பெரியார்கள், மனுஷன் அல்லாவுக்கு சுக்கு செய்யும், அல்லாவுக்கு நன்றி செய்யும். என்னோட சாப்பாட்டை பார்த்து அரசாணிக்கும் கண்ணை தொடர்ந்து பார்க்கக்கூடாது. அதியான இதெல்லாம் நமக்கு என்ன செஞ்சு வச்சுக்கிறீங்க, ஏன் பார்க்காமிக்கிறாரு? உன்னோட பேருள்ள கோதுமை மணி அது விசிட்ட வயலில் விளையுது, உன்னோட பேருள்ள அரிசி மணி அது சைனாவோட வயலில் விளையுது, உன்னோட பேருள்ள வெங்காயம் இந்தியாவோட வயலில் விளையுது, உன்னோட பேருள்ள தொடங்கா ஆஸ்திரேலியோட வயலில் விளையுது, உன்னோட பேருள்ள கிரேப் மலேசியோட வயலில் விளையுது, உன்னோட பேருள்ள ஜெய்தூன் அது யூரோப்பில் விளையுது. அடியானே நீ பாரு, நீ கொஞ்சம் கண்ணை திறந்து பாரு. உனக்கு 60 வருஷ வாழ்க்கையில் ஒரு நேர சாப்பாடு அல்ல, ஒரு பிளேட் சாப்பாட்டை நீ தேடிக்கொண்டு நான் ஒன்று விடுவேன்டா. நீ செஞ்சு கொள்வியா, ஒரு பிளேட் சாப்பாடு, ஒரு நேர சாப்பாடு. எங்களோட பேருள்ள ஒரு சோத்து மணி அவ்வளோ பெரியாரில் விசிட்ட வயலில் விளையுது. சரி, ஒரு மலக்கு கொடுக்குறான்னா அதை செக்யூரிட்டி கொடுக்கணும், எங்களுக்கு ஒழித்து சேர்க்கணும். சில நேரம் புள்ள பிறந்தும் இல்லை. இப்போ நாங்கள் இன்னொரு ஒரு 6 மாதத்துக்கு பிறகு தின்னக்கூடிய முட்டை எங்கேக்கு, இன்னொரு 6 மாதத்துக்கு பிறகு முட்டை தின்னுவோம், சாப்பிடணும் தானே. சரி, 3 மாதத்துக்கு பிறகு அது எங்கேக்கு, இப்போ எந்த கதான அழைக்காது, உங்களோட தொழிலுடைய ஐக்காது, சொல்ல கேட்க உங்களோட தொழிலுடைய சம்மந்தப்பட்டிக்காது. இல்லை, எங்களோட பேருள்ள மீன் கடலில் குஞ்சு பறிச்சு கொண்டிருக்கும், எங்களோட பேருள்ள மாடு குட்டி போட்டு கொண்டிருக்கும், எங்களோட கற்பனைக்கு படுமா எல்லாம். உன்னோட பேருள்ள ஒரு சோத்து மணி, ஒரு அரிசி மணி, மிஸ்ட வயல்ல விளையுது, அல்ல ஒரு மலக்கு கொடுப்பான், இன்னாவுடைய மான் என்ன இருக்கு. அதான் பெரியால சொல்றாங்க, இந்த அடி கொடுக்க அடி கொடுக்க அல்லாட புதரத்துல வல்லமைகள பேசணும். இந்திரிய துளி தாயோட வயிற்றுக்குள்ளே போனதுக்கு போகிறோம், மலக்கு கேட்குது, யாரெல்லாம் ஒரு தண்ணீர் துளி வந்திக்கிரு என்ன சேட்டும் அல்லா சொன்ன வை. அடுத்த 40 நாளில் கேட்குது, யாரெல்லாம் அந்த தண்ணீர் துளி இரத்த கட்டியாக மாறிட்டு என்ன செய்யணும். திரும்ப அடுத்த இதில் கேட்குது, யாரெல்லாம் அந்த ரத்த கட்டி சதக்கட்டியாக மாறுது என்ன செய்யணும். சார், இன்னும் நாங்கள் இல்லை, புள்ளை இல்லைங்க, புள்ளை இல்லை, பிள்ளைக்கு முன்னால் உள்ள பீரியட் மலக்கு பார்க்குது. இப்போ எங்களை பார்த்துச்சு, எங்கள் ஒவ்வொருத்தரையும் அந்த மலக்கு பார்த்துச்சு, யாரில் சதக்கட்டி அதுக்கு பிறகு அல்ல அதுக்குள்ள நெலும்பை புகுத்தி சோலை பொருளை வெடிச்சது, 2 கண் அதுக்குள்ளால கண்ணை போட்டேன், வெடிச்சுது 2 காது அதுக்குள்ளால காதை போட்டான். இந்த டிஸ்டன்ஸை பாருங்கள், பசங்க செஞ்சிக்க
இந்த டிஸ்டன்ஸை பாருங்க, அழகாக செஞ்சுக்கேன். இந்த கை ஒரு கை கொஞ்சம் நீட்டம், ஒரு கை கொஞ்சம் கட்டை, டெய்லர் உறுப்பு கொடுத்தா தச்சா ஒன்று கட்டை ஒன்று நீட்டம் தான் கபூச்சிவமாக நாங்கள் நிலத்தில் உட்கார்ந்தா, நிலத்தில் உட்கார்ந்தா ஒன்று கீக்கிறதுக்கு அந்த பித்தட்டிக்கு நிலத்தில் சரியாக அரைஞ்சி படுகிறதுக்கு வந்து நிற்கும். யார் மேகத்தான் யார் செஞ்ச சவாலை தெரியாது. நிலத்தில் குத்தி படாமல் இதுட இதுட தூரம் எவ்வளோ வரணும், இதுக்கும் இதுக்கும் தூரம் எவ்வளோ வீக்கணும், இதுக்கும் இதுக்கும் உள்ள தூரம் எவ்வளோ வீக்கணும், இதுக்கும் இதுக்கும் உள்ள தூரம் எவ்வளோ வீக்கணும், இது ரெண்டுக்கும் உள்ள தூரம் எவ்வளோ வீக்கணும், இதை யார் செட் பண்ணால் சொல்லு தெரியாது. எங்கே மூணு இருட்டுக்குள்ள, மூணு இருளுக்குள்ளே நான் செய்கிறேன். நல்லா சிவாமத்தில் ஜெல்ல ஷாம ஜெல்ல ஜெல்லாரோக்கியம் சமீம பசி. இப்போ சதை கட்டி ஆயிட்டு அதுக்கு பிறகு மலக்கு கேட்குது, ஜால என்ன செய்யட்டும் வைங்க. அதுக்கு பிறகு ரூ ஊதப்பட்டுச்சு, சரி. அதுக்கு பிறகு உறுப்புகளை எல்லாம் கொடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நான் முகத்தை முதுகு பக்கம் திருப்பி வச்சேன். ஏன்டா மற்ற பக்கம் திருப்பி வச்சா அந்த தாயிட மலத்துடைய வாட உனக்கு அடிக்காமிக்கிறதுக்காக நான் இந்த பக்கம்தான் திருப்பி வச்சு உன்னை நான் பராமரிச்சேன். அதுக்கு பிறகு வெளியே போந்தான் சோலை பேர். இப்போ எத்தனையோ மலத்து இப்போ செக்யூரிட்டி பார்க்குது, டியூட்டி பார்க்குது. கண்ணுக்கு மட்டும் 11 மலக்கு கொடுத்துருக்கல, 11 மலக்கு கண்ணுக்கு மட்டும். இப்போ சோலை பெரியார்களே, இப்போ நாங்கள் மஸ்ஜித்துக்கு போகிறோம், ஜும்மாவுக்கு போகிறோம். ஜும்மாவுக்கு போகல மலக்கைன்னு எங்கள்ட்ட பேர் எழுதுது, மலக்கைங்களை பார்க்குறா இல்லையா? இப்போ நோயாளி பார்க்க போகணும், எத்தனை மலக்கைங்களை பார்க்கும்? 70,000 மலக்கு பார்க்கும். பிஸ்மில்லா தவக்கல் தலை லவ் டட்டு போகிறோம், மலக்கு பார்க்குறா இல்லையா? நாலு மலக்கு செக்யூரிட்டிக்கும் ஒன்று நாங்கள் போகிற காரியத்துக்கு உங்கள்ட்ட எங்களோட வீட்டுக்கு உங்கள்ட்ட எங்களுக்கு எங்களோட சொத்துகளுக்கு நாலு மலக்கு உடனே அல்லாஹ் சுப்ஹானத்தில் போடியான்னு இன்னைக்கு நாலு பேர் நீங்கள் மலக்கு வேணும் பாதுகாக்க முடியும். ஒவ்வொரு கட்டம் கட்டமாக அல்ல எங்களுக்கு மலக்குகளை போட்டு ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் என்னென்னா, கோடிக்கணக்கான மலக்கு எங்களோட தொடர்பாக இப்போ எங்களோட பேரில் சோத்து மணி மிஸ்ட வயல் நிற்கிறேன்னா அந்த மலக்கு அதை பாதுகாக்குது. அதை எங்களை வரையில் கொண்டு அது சுற்றி சுற்றி பதறா பேத்துடாமல், அது மேலான சோலை பேரில் அது குருவி சாப்பிடாமல் அவிஞ்சு பேத்துடாமல் அந்த மலக்கு செக்யூரிட்டி கொடுத்து பாதுகாப்பு கொடுத்து வெட்டப்பட்ட நேரம் புகுந்து பேத்துடாமல் அல்ல கதிரோடு நின்றுடாமல் ஒரு மனுஷனை முதுகில் ஏறி கப்பலில் ஏறி சுற்றி இப்போ சவுதி வந்து தம்மாம் வந்து உங்களோட ஏரியாவுக்கு வந்து இந்த கடைக்கு வர உங்களோட வீட்டு முழுக்கிற கடைக்கு வர அல்ல ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வர நீங்கள் போய் அதை அரிசி எடுத்துக்கொண்டு வந்து அதை நீங்கள் சாப்பாட்டை ஆக்கி நீங்கள் சோத்தை அந்த சோத்தை எடுத்து வாயில் போட்டு தொண்டை குழிக்குள்ளே இறங்கினத்துக்கு பிறகு அந்த மலக்கு பூமியிலேருந்து வாழ்ந்து போகும். ஒரு சோத்து பிளேட்டுக்குள்ளே எடுத்து நம்ம மலக்கு சோலை கிடையாது. எங்கேருந்து வருது? உங்களோட சோத்து பிளேட்டுக்குள்ளே இப்போ ஆஸ்திரேலியாவில் வைக்கிற மலக்கும் வருது, மிஸ்ரில் வைக்கிற மலக்கும் வருது, இப்போ சைனா வலிக்கிற மலக்கும் வருது, மலேசியாட மலக்கும் வருது, பாகிஸ்தான மலக்கும் வருது, இந்தியா வலிக்கிற மலக்கும் வருது. இந்த காட்சி எல்லாம் அவங்களுக்கு சக்கராத்தில் திறப்பாங்க. உனக்கு நான் என்னென்னவெல்லாம் அவங்களோட ஏற்பாடு செஞ்சேன் பாரடியாங்க. நான் கெட்டித்தனம் பேசுகிறோம் சவலை பெரியாரு. நான் தான் நான் இல்லாட்டி என்னால் தான் ஒரு சம்பந்தம் இல்லாட்டியானே உனக்கு இருக்கு. உனோட ரிஸ்க்குக்கும் உனக்கும் ஒரு சம்பந்தம் கிடையாது. நான் தான் உனக்கு ரிஸ்க் அளிக்கிறேன். கடைசியாக மேலான சவலை பெரியாரில் சுற்றி மாஷால்ல கோடிக்கணக்கான மலக்களோடு நாங்கள் தொடர்பாகி நாங்கள் முதலாவது பார்க்குற யார? நாங்கள் முதலாவது பார்க்குற மலக்கு ஹஜ்ரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம். கோடிக்கணக்கான மலக்கட தொடர்பும் எங்களுக்கு உண்டாகும். ஆனால் நாங்கள் ஃபெஸ்டில் பார்க்குறது அந்த பெருவரில் வந்து பிடிச்சதுக்கு பிறகு இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் பெருவரில் பிடிச்சதுக்கு பிறகு அது மேலான சோர்ல இந்த கருப்பு உள்ளுக்கு போயிட்டு வெள்ளை நிற்குது. இந்த வெள்ளையால தான் இஸ்ராயல பார்ப்பாங்க. கடைசி பார்வை கோடிக்கணக்கான பார்வையை பார்த்து பார்த்து கொஞ்சாதியை பார்த்து பிள்ளைய பார்த்து தொழிலை பார்த்து வியாபாரத்தை பார்த்து விவசாயத்தை பார்த்து கோடிக்கணக்கான பார்வை பார்த்து கடைசி ஃபைனல்ல வந்து நிற்குது. இப்ப மலக்கு சொல்லுவாங்க இஸ்ராயல் எல்லாம் உங்களோட நல்லமல்களை கொண்டு இந்த முசீபத்துல இருந்து தப்பிக்கிறது. இப்ப ரிசல்ட் வெளியாகிறது. 10 கிலோ சாப்பாடு ஆக்கினோம், 10 கிலோ சாப்பாடு ஆக்கினோம். எத்தனை அகப்ப பிடிச்சி பாக்குற எந்திக்காண்டு பாக்குறது? ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்.
ஒரு மணியை நசுக்கி பார்த்துட்டு சொல்லுவோம், ஓகே சாப்பிடு. 10 லிட்டர் சர்வந்து கிடைச்சார், சீனியை போட்டார், எசன்ஸை போட்டார், பாலை போட்டார், உப்பை போட்டார், தொடங்குவை போட்டார், எல்லாம் சுற்றினார். சுற்றிட்டு இப்போ தொடங்கக்கு ஒரு கரண்டி, எசன்ஸுக்கு ஒரு கரண்டி, பாலுக்கு ஒரு கரண்டி, சீனிக்கு ஒரு கரண்டி, அப்படி பார்க்குற இல்லை. ஒரு டொட் எடுத்து வாயில் வச்சு அவர்த்தினா, சரி இந்த 10 லிட்டர்ட இந்த கலவைய ஒரு டொட் செல்லும், இந்த 10 கிலோ அரிசியுடைய பானையுடைய சோத்துடைய பதத்தை ஒரு பதம் செல்லும், மனுஷனுடைய 60-70 வருஷ வாழ்க்கையுடைய ரிசல்ட்டை அந்த சக்கராத்துடைய நேரத்துடைய கடைசி மூச்சு செல்லும், உங்களுடைய டேஸ்ட் என்ன அவளை தெரியும், வாழ்க்கையுடைய டேஸ்ட் என்ன, லைஃப்டைய டேஸ்ட் என்ன, எப்படி போச்சு அங்கே முடிவு செய்யப்படும். இது சுத்து வட்டாரிக்கிறவங்க பேசுவோம், வாப்பா நானா தாத்தா தங்கச்சி பேசுவாங்க, ஆனால் அவர் அவரை வாழ்க்கையுடைய ரிசல்ட்டை பார்த்து கொண்டிருக்கிறார். கருப்பு பைத்துட்டு வெள்ளையால பார்க்கிறாரு, கருப்பு பைத்துட்டு வெள்ளையால பார்க்கிறாரு. இப்ப நரகம் காட்டப்பட்டுச்சு, மலச்சனா ஓகே தப்பிட்டீங்க, இன்னைக்கு சொர்க்கம் இதுதான் நீங்க போக போறீங்க, ரிசல்ட் வெளியாயிட்டு. இந்த ரெண்டு சந்தோஷம், ஒன்று நரகம் பாதுகாக்கப்பட்டுட்டு என்ற சந்தோஷம், எனக்கு சொர்க்கம் முடிவாகிட்டு ரிசல்ட் வெளியாயிடும். அது சக்கராத்துல வெளியாயிடும், அந்த ரிசல்ட் கேமத்தில இல்லை சக்கரத்தில் வெளியாயிடும். நீங்கள் யாருண்டு, உங்களோட வாழ்க்கையில டேஸ்ட் என்னண்டு, சோல பெரியாரு. இந்த ரெண்டு சந்தோஷம் ஒரு பூமியினுக்கு உங்கள் உலகத்தில் 700 கோடி மக்களுக்கு கொடுத்தாலும் இந்த சந்தோஷத்தை கல்வி வெடிச்சு மொத்த போவாங்க வாழ்க்கையில. அல்லாஹ் சுபான் முத்தால ஜெல்ல ஜலாலு ஹம்னுஹு வாலுஹு எங்களை இந்த ஆஹ்ரத்தோட மஷரோட சிராத்தோட ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியத்தோட குர்ஆனோட எங்களை இதுக்கு தான் நான் ஈமான் சொல்லுவேன். ஆனால் உலகத்தில் ஆகப்பெரிய தௌலத், ஆகப்பெரிய பாக்கியம் எது, ஈமானுடைய பாக்கியம், நன்றி செலுத்தி முடிக்க இயலாத பாக்கியம், யாரும் சுக்குர் செஞ்சு முடிக்க மாட்டாங்க. அதாவது நான் உனக்கு ஏற்ற இந்த கடல் கடல் மையெல்லாம் பேனவாக இங்காக எடுத்து உலகத்தில் மரமட்டைகள் எல்லாம் நீ பேனவாக மாத்தி நீ இந்த வானத்தை பேப்பரா எடுத்து எழுதினாலும் அடியான நான் உனக்கு தந்த ஒன்றடி எழுதி முடிக்க மாட்டான்னு சொல்லி சொல்லி ஒரு பாக்கியத்தை நீ எழுதி முடிக்க மாட்டேன். நான் அவ்வளோ தந்தி உனக்கு, அவ்வளோ பாக்கியங்கள் எல்லாம் தந்தி, மூச்சு ஓடி கொண்டிக்கு இந்த அவதரிசனம் கேட்டாங்க, யாரு எவ்வளோ நிமித்தம் நீ எனக்கு தந்திக்கிறாய், எனக்கு கொண்ட கொஞ்சம் காட்டு நான் கொஞ்சம் விலகி கொள்றதுக்கு, ஒன்று குட்ட மூச்சை வெளி வரவிடாமல் பிடிச்சிக்கணும், தண்ணியில் தாழ்றவன் போல எப்படி மிச்ச நேரத்துக்கு போகிற மூச்சுடுவாங்க, அதனால் இந்த ஒரு நிமிடத்துக்கு இந்த வாழ்க்கையில் நான் எப்படி சுக்குறு செய்யறது, மற்ற தான் போகிற ஒரு மனைவி தந்தான், புள்ளை தந்தான், சாப்பாடு தந்தான், சவுளை பெரியாது, குடிக்க தண்ணீர் தந்தான், தூக்கம் தந்தான், ராகத்து தந்தான், ஆபியத்து தந்தான், சவுளை பெரியாது, தாஜ்யத்தை தந்தான், இஸ்ராக தந்தான், லுஹாவை தந்தான், அவ்வாபீனை தந்தான், இமாஜமாத்தை தந்தான், ஜிகிருஷக்கூடிய பாக்கியத்தை தந்தான், சலவாத் ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தான், ஹஜ்ஜை தந்தான், உம்ரா தந்தான், இதெல்லாம் போகிற ஒரு நான் பாக்கியம் இல்லையா, கணக்கெடுக்கணுமா மனுஷனுக்கு, ரிஸ்க்குக்கு மட்டும் சாப்பாட்டு குறைச்சல்லாதீங்க, சாப்பாட்டு குறைச்சேன்னா அவளுக்கு வரக்கூடிய வியாதி தீராத வியாதி ஆகிக்கும், சூப்பரால் விழுந்திக்கூடிய பருக்கையில புறக்கி சாப்பிடுங்க, அவங்களோட சந்ததிகளில் சாலியங்கள் உருவாக்கப்படும், அவ்வளோ பெரும் ஏற்பாடு கவலை கிடையாது, மொத்த எல்லாம் போகிறோம். ஹே கண்ணியமான தங்கையான சவாலை தட்டியா, அல்லாஹ் சுபானோ தால தந்த பெண்ணாம் பெரிய பாக்கியம் ஈமானுடைய பாக்கியம், கதிர் செயலும் சுக்கு செயலும் என்னோட வாழ்க்கையை மேலான சில அல்லாஹ் சந்தோஷப்படுத்திக்கிறோம் அமைச்சிக்கிறோம். யார்கிட்ட ரகசியமான பாவம் நீக்கிதோ அவங்களுக்கு கேவலமான மௌத்து வரும் நீக்கிறது, ரகசியமான பாவம் தனிமையிட பாவம் எங்கேருந்து பார்த்து முடிக்கிற தனிமையில் பாவத்துடைய சின்ன மக்கள் மத்தியில் நல்ல மனுஷன் போல, மக்கள் மத்தியில் நல்ல மனுஷன் போல, ஆனால் ரகசியமாக உள்ளம் பாவத்தை நடந்தது, உள்ளுக்கு தனிமையில் இருந்தால் அல்லாவோட சிந்தனையோ இபாதத்துட சிந்தனையோ மௌத்து கபூர் ஆகிறத்துல சிந்தனையோ இல்லை, பாவத்துடைய சிந்தனை தனிமையில். இது மேலான சோலை பெரியார், நீ அல்லாட என்ற கஜானாவிலேருந்து கண்ணியத்தை களவெடுத்து நல்ல மனுஷன் போல மக்கள் மத்தியில் ஈக்கிறியா, நான் இதை பழி வாங்கினேன், எங்கள் சக்கராத்தில் வந்து பழி வாங்க, கேவலமான மூத்து கொடுத்து
அந்த வாழ்க்கையில் அல்லாஹ் தொடர்ந்து அமல்கள் சீராக நீங்க தொழுவீங்கடா, இதுக்கும் நல்லா விளைக்குங்க, நீங்க தொழுவீங்கடா, உங்களோட தொழுகை கபூலியத்திட தொழுகையாக உங்களுக்கு தொலை ஏழும்டா. இந்த நாலு ரக்காத்தும் சிந்தனையோட ரப்புட உன்னால இவ்வளவு பெரிய அனுபவின சொந்தக்காரன் அந்த ரப்பு சோலை பெரியார். ஒரு ஆள் ஊடுண்டு கட்டினார், ஒரு கான்ட்ராக்ஷன்ல ஒரு ஆள் வேலை செஞ்சார், மிச்ச நாளாக வேலை செஞ்சார். உள்ள நினைச்சு நான் வாப்பா இப்போ போதும் வீட்டுக்காக இவ்வளோ கடமை செய்வீங்க, நல்லா எங்களுக்கு வரக்க செஞ்சீங்க தான், இப்போ போதும் நீங்கள் கான்ட்ராக்ஷன் செஞ்சால் போதும். அவர் போய்த்து பஸ்ஸில் சொன்னார், பஸ் மூத்து புள்ளவங்கள்ட்ட போய் சொன்னார், பஸ்ஸில் புள்ளவங்கள்ட்ட நான் புள்ளவங்க சொல்கிறேன் எனக்கு காசு ஆசைனா அப்படியா, நான் இப்போ கம்பெனிலேருந்து நான் நிற்க போகிறேன், என்ன செஞ்சு கொண்டிருக்கிறேன், எப்படி ரூடு ஒன்று கட்டி கொண்டிருக்கிறேன் ஃபைனலாக இருந்தேன். மாமா அப்போ அந்த வீட்டை வேலையை முடிச்சுட்டு நீங்கள் என்ன செய்வோம் ஒப்பாங்களே, இவர் பார்த்தாரு தடப்படந்து ஈச்சரத்தை எல்லாம் போட்டு சமாளித்து டைல்ஸை பிடிக்கவும் இல்லை, கப்ளார் பண்ணவும் இல்லை, பழைய பழைய சாமான்களை போட்டு எல்லாம் தெரிஞ்சு முடிச்சுட்டு வீட்டு வேலையை முடிச்சுட்டு ஆசிரமம் வைப்பாங்க. துறப்ப குறைந்து கொடுத்தாரு பஸ் மாத்தர் ஆசை, மாமா நாங்கள் மசூரா பண்ணி முடிவு செஞ்சோம் அதை உங்களுக்கே தரத்துன்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் யோசிச்சு நல்ல டைல்ஸை பிடிக்கும், நல்ல ஒரு கப்ளா ரெண்டு பண்ணேன், நல்ல பொறுமையான சாமி எல்லாமே கி கம்பெனியில் செஞ்சு கொலைந்து நீ ஒழுங்காக செய்யுது. நாங்கள் இன்றைக்கு தொழுகிறது அல்லாவுக்காக தொழுகிறோம்னு நினச்சி ஏமாந்து வச்சுக்கோங்க. தொழுகிற யாருக்கு இதை கேமத்துலலாம் திருப்பி தர வேண்டா புடி. எத்தனையோ பேருட தொழுக சில அறக்குறை சதைப்பிண்டமாக ஒரு ஒரு பொம்பளை அறக்குறை அவர் பிள்ளையை பெற்ற அப்படிக்கும் அப்படி கிடைக்கும். எத்தனையோ பேர தொழுக சுருட்டி முகத்தில் அடிப்பக்கம் அந்நியாயமே, நான் சும்மா ஆஃபீஸ் போகணும், நான் சும்மா ஸ்கூலுக்கு போகணும், ஒரு தட்டா பட்டாண்டு தொழுகிட்டு போகணும்னு இருக்கும். ஆறுதலாக தொழுதிண்டா எப்படிக்குன்ற தொழுகையாச்சு எனக்கே இது, நான் நல்லாவுக்கு நினைச்சினேன் அடியானே முழு அவ்வளவு பேரும் உலகத்தில் வந்து அவ்வளவு பேரும் ரசூசல்லாசம் போல நல்ல மக்களாக இபாதை செஞ்சாலும் என் கஜானால் ஒரு கூடுதலும் இல்லை, ராவணப்பில் எல்லாரும் பாவம் செஞ்சாலும் எனக்கு ஒரு குறைவு உண்டாகும் இல்லை, அது உனக்கு தான், அது உனக்கு தான். ஈக்க ஒரு நாலு ரக்காத்து அல்லாட சிந்தனையோட ஒரு கபூலியத்திட்ட தொழுக மஷால தொழுக சோலை கிடையாது. அல்லா இறக்கத்தை கொண்டு ரஹ்மத்தை கொண்டு அவன் கருணையை கொண்டு அல்லா செலக்ட் பண்ணா ஒளிய சும்மா சொல்கிறேன். எப்போ எங்களோட தொழிய நாங்கள் சரியாக கபூலியத்துட தொழிலுக்கு நீங்கள் வருவீங்களோ அல்லா எனக்கும் அந்த பாக்கியத்தை நசீபாக்கட்டும். உலகத்தில் தொழில் செய்ய தேவைப்படாது, தொழிலுக்குள்ள அவ்வளோ ரிஸ்கிக்கு அப்படியே நீங்கள் தொழுங்கோ, உங்களோட குடும்பத்தை தொழும்படி ஏவுங்கோ. உங்கள்கிட்ட நாங்கள் என்ன கேட்கல ரிஸ்க்கு கேட்கல, நாங்கள் தான் ரிஸ்க்கு தான். தொழுகிக்குள்ள யார தொழுக அமைதியோ வாழ்க்கை அமைதி அடைஞ்சிடும், யார தொழுக பதட்டமோ வாழ்க்கை பதட்டம் ஆகிடும். உமர்லானு அவசரமாக தொழுது போகிற ஒரு மனுஷனுக்கு ஹதியா கொடுக்க சொன்னாங்க, சரி ஹதியா கொடுங்க கேட்டா ஏன் இவன் தொழுக வாழ்க்கை பூரா வறுமையில் இப்பான்டா, கஷ்டத்தில் இப்பான் அவன் தொழுக தட்டப்பட்ட தொழுதுட்டு போறான், வாழ்க்கை பூரா வறுமையில் இப்பான் கஷ்டத்தில் இப்பான் தொழ பதவும் சொல்லி அமைதியா ஆறுதல் நிம்மதியா ஒரு நூறு தொழுகைக்கு 3.34 நன்மை கிட்டத்தட்ட ஒரு நேர தொழுகைக்கு 3.5 லட்சம் 54,000 நானூற்றி 38,000 நன்மை அஞ்சு நேரம் யார் இமாஞ்சு மாத்தோட தொழுவாங்களோ 17,000 கோடி நன்மை தொழுகைக்கு மட்டும் கிடைக்கும் தொலைப்பழகணும். விமான ரனவேல ஓடிட்டு மேல போற மாதிரி முந்தின பிந்தின சுண்ணத்துகள தொழுதுட்டு பரல யாரு அல்லாஹ் கூப்பிட முந்தி வாரோ, கூப்பிட முந்தி யாரு வாரோ அவனுக்கு கேட்க முந்தி கொடுக்கப்படும், யார் கூப்பிட்டதுக்கு பிறகு வாரோ அவன் கேட்டதுக்கு பிறகு கொடுக்கப்படும், யார் கூப்பிட்டும் வராமிக்கிறானோ அவன் கேட்டதுக்கு கொடுக்கப்பட மாட்டான். பாரிசெல்லாம் வந்து மஸ்ஜித்துக்கு போற நீங்க அவங்களோட உள்ளேன்னு கேட்டா பாருங்க, கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க நான் சொல்றது சார். இந்த பாரிசெல்லாம் வந்து பள்ளிக்கு வராங்க பாருங்க, அவங்கள்ட்ட ஒரு பிரச்சனை இருக்காது, ஒரு பிரச்சனை ஒரு கவலை ஒட்டும் இருக்காது. பாரிசெல்லாம் வந்து மஸ்ஜித்துக்கு வரவங்க நீ கவனிச்சு பாருங்க, தொலை பழகணும், நேரத்தோட போக பழகணும், அல்லாட முனாஜாத்துல இன்பம் கிடைக்கணும். சோலை பெரியாது சுபோட பாங்குக்கும் இக்காமத்துக்கும் நடுவில்
இந்த விக்கிரை நீங்க செய்யணும், உங்களோட வாழ்க்கையில பாரம் பேசிடணும். சுபஹானல்லாஹி வபிஹம்தி சுபஹானல்லாஹில் அலீம் வஸ்தஃபிருல் அலீம் வதுபு இலை சுபஹானல்லாஹி வபிஹம்தி சுபஹானல்லாஹில் அலீம் 100 முறை செல்லும் இந்த விக்கிரை. டெய்லி சுபஹ் சுன்னத் தொழுதுட்டு நீங்க செய்யுங்க, சோலை பெரியாதுல ரெண்டு விஷயம் கிடைக்கும். மஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி ஈராக்குக்கு போன நேரம் குளிர் காலம், இப்போ இஷாவுக்கு போகிறோம், ஆளை வெளியே போட்டு பள்ளியை மூடிட்டாங்க. இவர் மூணு உலகத்துடைய இமாம் இருந்தார். பார்த்தா அங்கே தங்குறேன், உனக்கு ரொட்டி கடைக்காரன் அவங்க கூப்பிட்டாங்க வாங்க வந்து, அவனுக்கு தெரிய தாதியை வருது, அங்கே போய் தங்கி அவரெல்லாம் முடிச்சுட்டு சுபா சொல்லிட்டு காலையில் வர ரெடியாக போகுது. அவன் சொன்னான், கொஞ்சம் பொறுங்கோ, அவங்களுக்கு ரொட்டி ஒன்று போட்டு தாருன்னு சாப்பிட்டு போங்க. அப்படியா உட்காந்து பண்ணியிருந்தாங்க. ஆனால் ரொட்டி கடைக்காரன் நாக்கு வேலை செய்கிறேன், விக்கிரி செய்கிறான். இமாம் கேட்டாங்க, என்ன என்ன உதறிங்க? நான் விக்கிரி செய்கிறேன். என்ன விக்கிரி செய்கிறீங்க? அப்போ ஏசன் சுபஹானல்லாஹி வபிஹம்தி சுபஹானல்லாஹில் அலீம். இது அல்லாஹ்வுக்காக விருப்பமானது, நாவுக்கு ரொம்ப லேசானது, மீசானில் ரொம்ப பாரமானது. முழு உலகத்தில் அவ்வளோ படைப்பை தூக்கி மீசானில் போட்டாலும் சோலை பெரியாலே 10 லொண்டு கூட நிரம்பாதான். ஆனால் இந்த விக்கிரை போட்டால் முழு மீசான் பாரத்தால் நிரம்பிடும். இதுக்கு சரியான பலாய் இந்த விக்கிரிக்கு. அப்போ இமாம் கேட்டாங்க, என்ன விக்கிரி செய்கிறேன்? இவ்வளோ இந்த விக்கிரி செய்கிறேன். எவ்வளோ காலமாக செய்கிறேன்? 40 வருஷமாக செய்கிறேன். ஆ, 40 வருஷமாக செய்கிறியா? அப்போ பெரும் லாபங்கள் அடைஞ்சிப்பே. என்ற எல்லா துவாவும் கபூல், ஒரே ஒரு துவாவை தவிர, ஒரு துவா தவிர மற்றெல்லாம் கபூல். ஏட்டா என்ன கபூல் ஆகாத துவா? அப்போ தான் சொன்னான், மிச்சம் காலமாக, நீண்ட காலமாக எனக்கு ஒரு ஹாஜத் வந்து இருக்குது, எனக்கு ஒரு ஆசையம் வந்து இருக்குது, இம்மா மஹமதி மீது ஹம்பளை கொஞ்சம் சந்திச்சு கொள்ளணும். அந்த துவா மட்டும் கபூலாக இல்லை, மற்றெல்லாம் கபூலாச்சு. இல்லை இல்லை, உன் அந்த துவா கபூல். சொன்னாங்க, உன்ட விக்ருடைய பாக்கியம், நான் முழு உலகத்துடைய இமாம், உண்ட ரொட்டி கடைக்காரண்ட காலடியில் இவரை கொண்டு வைத்து வச்சுட்டு, ரொட்டி கடைக்காரண்ட காலடியில் இந்த விக்கிரிக்கு மேலான சொல்லி உலகத்தில் பாரத்தை கொண்டு வைக்கணும். இந்த ரெண்டு விஷயம், இந்த அல்லாஹ் சுபானு தஆலா நான் ஆதமின் மகனே, என்னை பாதி செய்யறதுக்கு நேரம் வந்துட்டு டைம் பார்த்தா உங்கள்ட்ட நேரம் பாசையா நேரம் பேத்துட்டேன். ஹைத் மேலான சவாலை பேசியா சொல்லி, அப்போ இதை நீங்கள் சுபோட பாங்குக்கு காமத்துக்கு நடுவில் இந்த இதுக்கு ஓதுங்க. உங்களோட வாழ்க்கையில் டென்ஷன் பேத்திடும், பிஸி பேத்திடும். அல்லாஹ் சுபானு தஆலா துனியாவை கேவலப்பட்டு வந்து காலில் போடுவாங்க. அதிசி தெளிவாக விளக்கமாக ஆதாரத்தோடு செல்ல நேரம் போகுது எனக்கு. இன்னொரு திக்ரி இருக்குது, சுப சுப தொழுகைக்கு போகிற ஒரு திரண்டு திக்ரம் செய்யும். அது சுபஹானல்லாஹி விஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம் வஸ்தஃபிருல் அலீம் வதுபு. சுப தொழுதுட்டு லா இலாஹ இல்லல்லாஹு மலிக்குல் ஹக்குல் முபீன், லா இலாஹ இல்லல்லாஹு மலிக்குல் ஹக்குல் முபீன் 100 முறை ஓதுறோம். வர்ம ஹராம் ஆயிடுது, வருமாறாமா உங்களோட சொர்க்கத்தை காணா மௌத்தாக மாட்டீங்க. கபருடைய அதாபிலிருந்து பாதுகாக்கப்படும் சீமான் தனத்துடைய எல்லா தலவாசம் தொடக்க ஆரம்பிக்கும் செல்லப்பட்டீங்க. பேணிதல் செலுத்துமோ மேலான கவலை பெரியாசல, தொழில பேணிதல் செலுத்துமோ, சொந்த அமல்களுக்கும் சீராக்கி போங்கோ, பாவத்திலிருந்து கொஞ்சம் தவிர்ந்து போங்கோ. இதுக்காக நான் உங்களை கூப்பிடுவோம், வாங்கோ ஒரு பக்தன் தாங்கோ, ஒரு 4 மாதம் தாங்கோ, 40 நாள் தாங்கோ, ஒரு 3 நாள் தாங்கோ, ஒரு தொடர்பு உண்டாக்கிக்கோங்கோ. கொஞ்சம் ஒன்றுமே ஏலாட்டி மேலான கவலை பெரியால குறைஞ்சது கிடைக்கிற லீவை சரி, கிழமை ஒரு நாள் லீவ், வெள்ளிக்கிழமை லீவ் வண்டிக்குத்தானே, அது சரி மொதல் கொடுங்க. ஆரம்பிக்கும் சின்ன துள்ளி பெரிய வெள்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வாழ்க்கையில் பறக்க செஞ்சு தரும். இந்த உழைப்பு ஒரு பொறுமதியான ஒரு உழைப்பு, யார் இந்த உழைப்பு செய்வீங்களோ மேலான சோழலை பெரியாரில் நீங்கள் கடன் இல்லாமல் மௌத்தாகுவீங்க. மௌத்து வரும் எப்படி? இன்றைக்கி இந்த உழைப்பு செய்யக்கூடிய ஒவ்வொருத்த மௌத்தை பார்த்தா சுபஹானல்லாஹ் அக்கீம்,
கடைசி நேரம் பேச்சு கேட்கலாம், என்ன வேணுமோ அவளுக்கு, எனக்கு அல்லாஹ் வேணும், எனக்கு அல்லாஹ் வேணும், ரொம்ப சொல்லு பெரியார் அல்லாஹ்ட தொடர்பு உண்டாகி கொண்டு மௌத்தாகிறாங்க, சுஜூதில் மௌத்தாகிறாங்க, சுஜூதில் அல்லாட பாயில் மௌத்தாகிறாங்க, அல்லாட பாயில் இன்னும் துளைப்பி நீங்கள் செய்வீங்கடா உங்களோட கடைசி பயணம் நீக்கி உலகத்துட்டு போகிற அந்த வாபசிக்கு சொல்லு பெரியாரு கடன் இல்லாமல் வரும். ரெண்டாவது தௌபாவோட வரும், தௌபா செஞ்சுட்டு மௌத்தாகுவீங்க. மூணாவது யார்ட மனசு நோகிக்காம உங்களோட மௌத்துக்கு போகிற யாரும் நீங்களும் குறை பேச மாட்டாங்க, நல்ல மனுஷன், தங்கமான மனுஷன், உங்களோட வாப்ப ஒரு சீதேவி நல்லவு பேசுவாங்க இல்லையா, ஒரு புள்ள குறை பேசாது. இந்த மூணு பாக்கியம் கிடைக்கும் மௌத்துடைய நேரத்தில். துணியா துணியா அந்த ஓடிட்டு பேசிட்டாங்க. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கொள்றேன். ஜமாத்துள்ள போனாங்க அர்ஜென்டினா கேட்டு, அங்கே போயிட்டு பாகிஸ்தான் ஜமாத்து ஒரு ஆள் சந்திச்சாங்க, அந்த பேர் தாவித், அவன் சியா முஸ்லீம், சியா பள்ளிக்கு வாரில் ஜமாத்தும் ஊருக்காரர், இவங்களுடைய பாஷா இவங்களுடைய ஊர், காலை கையை பிடிச்சாங்க வாடா பள்ளிக்கு, அவன் பள்ளிக்கு வர மாட்டேன், எங்களுக்கு சாப்பாடு எங்களை சாப்பாட்டுக்கு வரேன்னு சொல்லி விருந்து கொடுத்தாங்க, விருந்துண்டு கலைக்கு கொடுத்தாங்க, விருந்துக்கு வந்தாங்க சாப்பிட்டாங்க, அவனோட பேசி பேசி முகப்பத்து உண்டாயிட்டு அவன் எங்கள் வீட்டுக்கு நாளைக்கு சாப்பாட்டுக்கு வாங்கிட்டு போகிறோம். சந்தர்ப்பம் கிடைச்ச சந்தர்ப்பம் சரி நாங்கள் வாரோம்னு சொன்னால் அடுத்த நாள் இரவு அவங்க சாப்பாட்டுக்கு போகணும், சாப்பாடெல்லாம் போ சாப்பாடு அடிச்சுட்டு சும்மா சாப்பாடு அடிச்சுட்டு வராமல் ஜாஸ்தி ஒரு ஆள் முடிவு செய்யும் கொஞ்சம் தௌத்தொன்று கொடுப்போம் சரி மனுஷன் பற்றி பேசுவோம்னு சொல்லிட்டு வயசாலி அவன் ஒரு மேவாத்திருந்தார், எப்போ பார்த்தாலும் கழுத்துல ஒரு பேக்கு தொடணும், முடிவு செஞ்சாங்க இந்த மனுஷனுக்கு அதுக்கும் தௌத்து கொடுக்க சொல்லி சாப்பாடெல்லாம் தின்னு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மேவாத்தி அந்த பேகை முன்னுக்கு எடுத்து வச்சார், வச்சு பேகை திறந்தா அதில் அவட கஃபன் போடுவார், அந்த கஃபன் போட முன்னுக்கு எடுத்து நான் ஜாவி 45 வருஷம் இந்த உலகத்தில் எனக்கு இன்றைக்கு மௌத்து வரலாம் இன்றைக்கு மௌத்து வரலாம்டு என்னோடய வாழ்க்கையில கடைசி இரவாக இது ஈக்கும்னு சொல்லி நான் 45 வருஷம் என்னை கஃபன் போடையை எடுத்து நான் உலகத்தை சுற்றுறேன் மௌத்து எதிர்பார்த்துக்கோங்க. இன்றைக்கு மௌத்து வரும்னு சொல்லி ஒரு மனுஷன் நினைச்சு படுக்கிற மனுஷனோட வாழ்க்கையில் பாவம் இருக்காது, அல்லாட தியானி நான் நாளைக்கு விடிய எனக்கு விடிய மாட்டேன் நினைச்சு ஒருத்தம் படுத்தாண்டா சோலை பெரியாது பாவத்தோடையாக படுப்பான், என் லைஃப்பில் அவங்க நேரம் கடைசி இரவாக ஈக்கும் இல்லை ஒரு மனுஷன் படுக்கிறான் இவர்த்து இந்த 45 வருஷம் இந்த மௌத்துடைய சிந்தனையோட இந்த பேச்சு இந்த மனுஷனை கல்வை கலட்டிட்டு கொஞ்சம் நேரம் மிச்ச நேரம் பேசும் அழுதுட்டு தௌபா செஞ்சுட்டு நான் நாளைக்கு உங்களோட 40 நாள் வாரேன்னு சொல்லி இம்மா பள்ளிக்கு வந்தாங்க துவாசினாங்க படுத்தாங்க துவாசினாங்க காலையில் சுபோ தொட்டு மசூரால் உட்காந்து கொண்டு நிற்கிறான் சந்துக்கு வெளியே போகுது பள்ளி சந்து மோதி வெளியே எடுக்கிறாரு வெளியே எடுத்து வச்சுட்டு வந்து கேட்டார் உங்களுக்கு தெரியுமா நேற்று அவங்களுக்கு சாப்பாடு தந்த ஜாவிடா ஒரு ஆள் சுட் பண்ணிட்டு போயிட்டாங்க ஜமாத் போனாங்க அவங்க ஊருக்கு போயிட்டு என்னோடய கழுத்தில் என்னைக்கு கபன் பட வைக்கேன் அந்த கபன் கூட ஜாவிட்டு கொடுத்தாரு ஜாவிட் ஜமாத்தா கொடுத்துட்டு மூளைக்காய் உட்காந்து எங்கே எங்கேயும் அழ ஆரம்பிச்சிட்டாரு ஜமாச்சு நான் ஏன்ப்பா அவங்களுக்கு கப்பன் புடவை வாங்குறதுக்கு சல்லியா பஞ்சம் ஏன் கப்பன் புடவை கொடுத்து இப்படி தம்மானியமாக அழுகுறாயிட்டு ஏன் இப்படி அழுகுறாய் கொடுக்காம இருந்துச்சு உனக்கு ஏன் இப்படி அழுகுறாயிட்டு ஆச்சா நான் கப்பன் புடவை கொடுத்ததுக்கால இல்லை இவர் சொல்கிறாரு 45 வருஷம் ஜாவிட்டா கப்பன் புடவையா ஏண்ட கப்பன்னு நினைச்சி சுமந்து கொண்டு முழு உலகத்தை சுத்தினேன் பாருங்க இந்த கப்பன் புடவை யாருடையது ஜாவிட்டா கப்பன் புடவை அவன் கப்பன் போட ஏண்ட கப்பன் போட வேண்டிய எடுத்துக்கொண்டு 45 வருஷம் முழு உலகத்தை சுத்தினேன் இப்படிப்பட்ட ஒரு குறப்பாட்டுடைய ஈமானோடைய 45 வருஷம் கலிஞ்சத்தை நினைச்சு நான் அழுகுறேன் அதில் எனக்கு இன்றைக்கு படிச்சு தந்தான் கப்பன் போட நீ முடிவு செய்யறதில்ல நாங்கள் முடிவு செய்யறதான் உங்களுக்கு கப்பன் போட முடிவு செய்யலை நாங்கள் தான் முடிவு செய்யணும் சுனாமியில் எவ்வளோ பேர் கப்பன் இல்லாமல் போனோம் உலகத்தில் ஒன்றும் யாருக்கும் சொந்தம் இல்லை சொந்தக்காரன் அவன் தன் மாலிக்குள் முழுக்க இது எனக்கு தான் சொந்தம் உங்களுக்கு பாவிக்கலாம் கொண்டு போக இயலாது வேளாண் கவலை பெரியார் ஜெனுரா தினமத்தில் ஜெனுரா தினமத்தில் மிஸ்கின் வந்தால் வகுவா வகுவா வாங்கோ 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 பெரிய தொகையை தூக்கி கொடுப்பாரு என் சொத்துக்குள்ள சம்மந்து செல்லக்கூடியவர் என்று ஆக்கள் கேட்டாங்க ஏன்பா ஒரு பிச்சைக்காரனுக்கு 10 ரியால் கொடுத்தா சரி போதும் அவனுக்கு 100 ரியால் கொடுத்தான் அவனுக்கு 500 ரியால் கொடுத்தா கிட்டேக்கிற என்ன செல்வான் என்னவா பிச்சைக்காரனுக்கு இவனுக்கு 500 ரியால் கொடுக்குறீங்க செல்வாங்க தானே அவர் தூக்கி கொடுப்பாரு பெரிய தொகையை மக்கள் எல்லாம் செல்வாங்க ஏன் இப்படி தூக்கி கொடுக்குறீங்க எனக்கு நிறைய சொத்து செல்வம் மீக்குது எனக்கு ஆக தேவைப்படக்கூடிய மனுஷன் மைதானம் இங்கேருந்து ஒருத்தரும் கொண்டு போட மாட்டாங்க ஆனால் இவங்கள்ட கையில் கொடுத்து அவங்க அங்கே எடுத்துக்கொண்டு வருவாங்க நான் கொடுக்குறது என்னத்துக்கு எனக்கு அங்கே நான் வாய் கொடுத்துட்டாங்க நல்ல சவலை பெரியாலே கொஞ்சம் பக்தி கொடுங்கோ அது அவங்களுக்கு இது உங்களுக்குரிய சொத்து
இதைத்தான் நீங்கள் கொண்டு போக போகிறீங்க, இதைத்தான் நீங்கள் அனுப்பி வச்ச போகிறீங்க. வாழ்க்கையில் ஒரு செழிப்பு, பிரகாசம், பறக்கத்து, நிம்மதி, சந்தோஷம், ஸோ லைக் எல்லாம் கிடைக்கும் போலே பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நிம்மதி அரசர்களை சஹாபாக்கள் எல்லாம் வாழ வச்சாங்க. 23 வருஷம் மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுத்தாங்க. 3562 வருஷத்துல ரோமானிய சாம்ராஜ்யம் சுருட்டி முட்டையை பொடியாக்குற போல காலடியில் போட்டாங்க. 5000 வருஷத்துல பாரசியம் தூளாயிடுச்சு, வெள்ளம் ஆயிடுச்சு. அதீப்ன ஆத்தம் சொன்னாங்க, நாங்கள் 30,000 கோடி தீனார் மதாயின் கருவூலத்தை உடைச்சி அந்த முதலாவது கழுத மதீனாவில் அந்த கடைசி கழுத மதாயில் மஸ்ஜித் நபியோட முன்னுக்கு மலை போல தங்கம் வந்து கொட்டிச்சு. 23 வருஷம் உழைப்பு சோலை கிடையாது, நல்லா கொடுக்க முடியல. உலகத்திலையும் கிடைக்கும், ஆகத்திலையும் கிடைக்கும், துனியா கிடைக்கிறது சேர உழைப்பும் அல்ல இது. துனியாவை செலவழித்து ஆகத்தை அடையிற உழைப்பு அங்கே கிடைக்கும். நல்லா வச்சு நல்லா கபூல் செய்யும். கொஞ்சம் செல்லுங்கள், யார் தயார் யார் என்ன நேர்த்து வைக்கணும், கொஞ்சம் எழுப்புங்கள். யார் தேவைன்னு சொல்ல ஒரு 4 மாதம் நாங்கள் கொடுப்போம். 4 மாதம் நாங்கள் கொடுப்போம், எதுவும் பார்ப்போம் சார். நல்லா கபூல் செய்யும். டேட்டோட செல்லுங்க. நெய்வேலி கள்ளக்குறிச்சி வேற செல்லுங்க. சரி, நான் மாதம் ஒரு 3 நாள் கொடுக்குறேன். சரிங்க, மாதம் ஒரு 3 நாள் கொடுக்குறேன். கொஞ்சம் எல்லா ரகம் சேர்த்து கொஞ்சம் எல்லா கம்மி சேர்த்து நல்லா கொஞ்சம் எழுமுங்கள் நல்லா பொருந்தி கொடுக்கும். நல்லா வர்க்க சேர்த்து நல்லா கபூர் சேர்த்து நல்லா கபூர் நல்லா நல்லா கபூர் சேர்த்து நல்லா வர்க்க சேர்த்து நாங்க 5 பேர் ஜமாத்துல வந்திருக்கோம். அதுல ஒரு அலிமிக்கியாங்க ஹசன் பரிமோடைய எல்லாருக்கும் தெரியும். அவட கையில 16,000 பேர் கல்மாசல்லாங்க. நாங்க 5 நாளைக்கு உங்களுக்கு தமாமா குழந்தைங்க நாளைக்கு எங்கே நாளைக்கு எங்கே இதில் நாளில் எங்கே நிற்கிறோம் எங்கே ப்ரோக்ராம் நிற்கின்றத கொஞ்சம் நீங்கள் மற்றவங்கள்ட்ட எங்கே கேட்டு கொஞ்சம் கலந்துக்கோங்க. முக்கியமான ஒரு மக்கள் அந்த பேச்சியில் கேளுங்க. கொஞ்சம் அவனோட எகையில பேச்சை கேளுங்க. அவன் அசன் கழி அவனோட பேச்சை கொஞ்சம் கேளுங்க. கலந்த கலட்டி கொண்டு பேச்சு கதைகள் பொருந்தி ஆன பொறுப்பான்னு சேர்த்து தியானம் சேர்த்து நாளைக்கு எங்கெங்கே நிகழ்ச்சிக்கு கேட்டு கொஞ்சம் சேலம்
பூர்த்தி அறிஞர் செல்வ வந்து கற்பிக்கும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அன்னா கரீம்.